இந்த வேங்கட மலை இருக்கு இல்லையா, இந்த பேரனுடைய அர்த்தத்தை திரு பெரியாழ்வார் அப்படியே சொல்றார். பரவையேறு பரமபுருஷாம், நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதமாகின்றதால், இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால், அறிவையன்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே. பகவான் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, பகவான் நம்மளை ஏத்துனுட்டான். அப்புறமா என்னாச்சுறா, முதல்ல இந்த சம்சாரம்ங்கிறதானா இதுவே மொத்தமா இந்த நெருப்பு, பெரிய ஒரு அணையாத நெருப்பு, பெரிய கடல் அணைஞ்சு போய் என்னாச்சுறா, பெரும் பதம் வைகுண்டமா போயிடுத்து, பூமியே வைகுண்டமா போயிடுத்து. சரி, சம்சாரம் எப்படி ஆயிடுச்சுங்கிறது கிட்ட, நம்ம பண்ண பாவங்கள்லாம் என்னாச்சுறா, இரவு செய்யும் பாவக்காடு, இரவுனா அஜ்ஞானம்னு அர்த்தம், அஜ்ஞானத்தினால அறியாமையினால நம்ம பண்ணினதான அத்தனை பாவங்களும் தீக்கொளி வேகின்றதால், அத்தனையும் பஸ்மமா சாம்பலா போயிடு. சாம்பல்ன்றத காட்டிலும் இருக்கிற இடம் தெரியாம போயிடுது, சாம்பல்னா கூட தெரியுமே சாம்பல், அது கூட இல்லை, மொத்தமா இல்லவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டது, பேரானந்தத்தை நான் இங்கேயே அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். அப்பேற்பட்டதான மகிமை உடையது இந்த வேங்கட மலை. அப்படி ஏழு மலைகளுடையதான பெருமைகளையும் புராணத்தை சொல்லி பூர்த்தி பண்ணார். இதுவரையிலும் பகவான் வெளிப்படல, திருவேங்கடமுடையான் ஒரு அர்ச்சாவதாரமாக கோயில் கொண்டு வெளியில வராம இருக்கார். ஆனா சூக்ஷ்மமாகவே மறைமுகமாகவே இருந்துட்டு, யாராவது முக்கியமானவளா இருந்தா பக்தியோட அவளுக்கு தான் காட்சி கொடுக்கறதுமாக இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். பகவான் எதிர்பார்த்துருக்கான் ஒரு பக்தனை, ஒரு அவதார மரணமானா அதுக்கு ஒரு பக்தன் வேணும். அர்ச்சாவதாரத்துக்கு ஒவ்வொரு கோவிலும் புராண வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பக்தன் வந்தான், அவனுடைய பக்திக்காக பகவான் வந்தார். இப்படிதான் ஸ்ரீரங்கம் எடுத்தோமானா, ஆரம்பத்திலேருந்து பல பக்தர்களுக்காக பல இடங்களுக்கு வந்தார். திருப்பார்கடல்ல பிரம்மாவுக்காக தோன்றி பிரம்மாவோட நேர பிரம்மலோகத்துக்கு வந்தார். அப்புறமா மனுக்காகனு பிரம்மலோகத்தை விட்டு அங்க அயோத்திக்கு வந்தார். விபீஷணனுக்காகனு அயோத்தியிலேருந்து கிளம்பினார் அவங்க கூட. அதில் முக்கியமாக இங்கே தர்மவர்மாங்கிற ராஜா நீங்கள் வரணும்னு பிரார்த்தனை பண்ணின்றதுனால இந்த தர்மவர்மாவுக்காகனு விபீஷணன் மூலமாக நேராக ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். பக்தனை கொண்டு தான் பகவான் வரா. அதுபோல் இப்போ பகவான் எதிர்பார்க்கிறான் ஒரு பக்தனை. அந்த பக்தன் எப்போ பகவான் வந்துட்டு ரொம்ப வருஷம் முன்னாடியே, பல யுகங்கள் முன்னாடியே பகவான் வந்தாச்சு. இருந்தாலும் இந்த பக்தன் இனிமேல் தான் பிறக்கணும், எப்போ பிறக்க போகிறான், இந்த பக்தன் எப்போ பிறப்பான் அப்படின்னு பகவானே காத்துன்னு இருக்கானாம். சோழ ராஜன் ஒருவன், அந்த காலத்தில் சோழ தேசம் அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் நமக்கு ஸ்ரீரங்கத்துக்கிட்டேருந்து ஆரம்பிச்சுதானா திருப்பதி மலை வரைக்கும் பூர்ணமாக ஒரே சோழ தேசம்தான். பெரிய தேசம் சோழ தேசங்கிறது, சின்னதே இல்லை பெருசு. இப்போது அது அந்த சோழ தேசமே மூணாக பிரிஞ்சு போயிடுது, பல்லவ தேசம், சோழ தேசம், அதுக்கப்புறமா தொண்டை மண்டலம் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுது. பல்லவ தேசம் அப்படிங்கிறது திருக்கடல் மல்லை ஆகிய மகாபலிபுரத்துலேருந்து ஆரம்பித்து காஞ்சிபுரம் பரியந்தமாக இருக்கக்கூடியது இது பல்லவ தேசம். அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதானே எல்லாமே திருப்பதி மலை பறிக்கலாம், அதெல்லாம் தொண்டை மண்டலம் அப்படின்னும். இந்த திருவஹீந்திரபுரத்தை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம்னா அங்கெல்லாம் சோழ தேசம் அப்படின்னு மூணாக பிரிஞ்சிருக்கு இப்போ. ஆனால் முன்னாடி சோழ தேசங்கிறது ஒன்றாவே தான் இருந்தது. வேறுபட்ட விசாலமான இந்த தேசத்துக்கு ஒரே ராஜாவாக ஒருவன் இருந்துட்டு இருந்தான். பொதுவாகவே ராஜாக்களுக்கு ஒரு தர்மம், காட்டுக்கு போய் வேட்டையாடணும் அப்படிங்கிறது. எதுக்கு அப்படின்னா, கோரமான துஷ்ட மிருகங்கள்லாம் ஊர்க்குழுக்குள்ள வந்துடும், அப்படியே அப்படியே கொஞ்சமாக தாண்டி தாண்டி ஊர்க்குழுக்குள்ள வந்துருத்தானா, இங்கே இருக்கக்கூடியதான அத்தனை ஜனங்களுக்கும் நாசம் ஏற்படுத்துங்கிறதுனால காட்டில் கொஞ்சம் தூரம் நடு காட்டுக்கு இந்த மிருகங்களை விரட்டின்னு போய் உள்ளே விடுவார். அது ராஜாக்களுக்கு தர்மம் வேட்டையாடுறது. மற்றொன்று, வேகமாக போயிட்டே இருக்கிறச்சேவே குறிபாத்து அடிக்கணும். அந்த மிருகம் ஒரு வேகத்தில் போகும், இவா ஒரு வேகத்தில் போவா, வெவ்வேறு வேகத்தில் போயிட்டு இருக்கச்சேவே அதை பார்த்து குறி அடிக்கிறது, குறிபாத்து அடிக்கிறதுங்கிறது இவளுக்கு அபியாசம் பயிற்சி, அதுக்காகவும் வேட்டையாடுறது அப்படிங்கிறதான தர்மம் ஏற்பட்டது. அதை மாதிரி வேட்டையாடுறதுக்குன்னு போனதான இந்த ராஜா காட்டில் எங்கேயும் அங்கேயும் தனியாக சுற்றின்னு இருக்கான். வேட்டையாடிண்டே வரச்சேவே திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பெண்ணை பார்த்தா, யாருன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப இளமையாக இருக்கா, பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காளே, யாருன்னு தெரியலையேன்னு நேரம் கிட்டக்க போனால், அம்மா நீ யாருமா, நான் இந்த தேசத்து ராஜா சோழ ராஜன் நான், நீ யார், புதுசாக இருக்கியே, இவ்வளோ அழகான பெண்ணா தனியாக சுற்றின்னு இருக்கியே, நீ யார், உன் கூட யாரும் வரலையா அப்படின்லாம் விசாரிக்கிறான்.
ததர்ச ராஜா புஜகேந்திர கன்யாம் எதிர்ச்சயா காமவசங்கதோசௌ உத்வாஹ்ய காந்தர்வ விதானதஸ்தாம் சக்ரேவனாந்தே விவிதம் விஹாரம். அவர் சொன்னா, நான் நாகராஜனுடையதான பெண், நாகலோகத்திலேருந்து வந்திருக்கேன், இந்த பூலோகத்துல வந்து இப்படி கொஞ்ச நாள் சுத்தி விளையாடிவிட்டு போகலான்ட்டு வந்தேன். இப்படியா? ஆமா, நான் நாகராஜனுடையதான பெண் அப்படின்னாலும் இல்லையோ, சந்தோஷப்பட்டான். உன்னை பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போல ஆசையா இருக்கே, உனக்கு அது சம்மதமா அப்படின்னு கேட்டானோ இல்லையோ, இவனுடையதான தேஜஸ் இவனுடைய பலபராக்கிரமம் இவனுடையதான பத்தின விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்காவோ, இப்ப நேரையும் பார்த்ததும் அவளும் ஆசைப்பட்டு சரி அப்படின்னு சம்மதிச்சா. காந்தர்வ முறைப்படி கல்யாணம் ஆச்சு, மோதிரம் மாத்தேண்டு மாலை மாத்தேண்டு பாணிகிரகணம் கைப்பிடிக்கிறது, கல்யாணம் முடிஞ்சு. இது க்ஷத்திரியாளுக்கு விதிச்ச கல்யாணம், ராஜாக்களுக்கு மட்டும் விதிக்கப்பட்டது. அப்படி கல்யாணம் பண்ணிண்டா, அப்படியே அந்த காட்டில் அவளோடய சுத்தின்றே இருந்தான். கொஞ்ச காலத்தில் அந்த நாக கன்னிக்க கர்ப்பவதியாக ஆனா. இந்த சோழராஜன் சொன்னா, அம்மா இவ்வளோ நாள் நம்ம காட்டில் சுத்தியாச்சு, இனிமேல் நம்ம தேசத்துக்கு போவோம், அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு நானும் இல்லையோ, அவள் சொன்னா, இல்லை இல்லை, நான் எங்கள் பிறந்த ஆத்துக்கு போனோம், எங்கள் ஊருக்கு நாகலோகத்தில் எங்கள் அப்பா தேடின்னு இருப்பார், நான் வந்து ரொம்ப நாளாச்சு, நான் அங்கே போயிட்டு குழந்தை பிறந்து வளர்ந்ததும் ஆளுக்காளான பிள்ளையாக அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அவளுடைய விருப்பம் நம்ம ஒன்றும், அவள் தேவதாஸ்திரி, மனுஷஸ்திரி இல்லையே, தேவதாஸ்திரியாக இருக்கனால நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு விட்டுட்டான். அவள் கிளம்புறானா இப்படி போவானா, ஒரு சின்ன அங்கே ஒரு கரையாம்புத்து புசுக்குன்னு உள்ள நுழைஞ்சா போயப்பட்டான். பாம்புகள்லாம் அப்படித்தானே போகும், கிளம்பி மறைச்சு போயிட்டா. இவன் நேரம் அங்கேருந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்தான். கொஞ்ச நாள் அவளுடைய சிந்தனையாவே இருந்தது. அப்புறமா ராஜ்ய காரியங்கள்ல மறந்து போயிட்டான். மேற்கொண்டு வேற ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆச்சு, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ராஜ்யத்தை நடத்தின்னு போயிட்டு இருக்கான் சோழ ராஜன். இது இங்கேத்திய கதை. அந்த கிளம்பி போனாலே நாக கன்னிக்கு, அவன் நேரம் அங்கே போன உடனேவே ராகராஜன் பார்த்தா, வந்த விதமே சரியா இல்லை, போர்ச்சே ஒரு விதமா இருந்தது, வரைச்சே வேற விதமா இருக்கே, என்னமாச்சு, ஏதாவது விபரீதம் நடந்துருத்தா அப்படின்னு கேட்கறான் பயந்துட்டு. உடனே அவன் சொன்னா, இல்லப்பா, நான் கல்யாணம் ஆகி இப்ப கர்ப்பவதியாகி வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே, யாரம்மா கல்யாணம் பண்ணிட்டேன், எந்த புருஷனை கல்யாணம் பண்ணின அப்படின்னு பதறி போய் கேட்கறான். ஏன்னா விவரம் தெரியாம யார்ட்டையாவது கையை நீட்டிவிட்டாளோ அப்படின்னு பயப்படுறான். அவன் சொன்னா, இல்ல, பூமியில சோழ ராஜனா இருக்கானே, அந்த ராஜாவனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னதும், சோழ ராஜாவையா, சோழ ராஜனை தான் கல்யாணம் பண்ணிண்டியா, பரவாயில்ல, நான் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டியோ நினைச்சே, பழம் நழுவித்து ஆனா விழுந்தது பாலில் விழுந்து, அதனால ஒன்றும் தோஷம் இல்லை, வெளியில விழுந்துருதுன்னா அழுக்குப்பட்டிருக்கோம், பாலில் விழுந்ததுனால சுத்தம்தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. ஏன்னா இந்த சோழராஜன் எப்பேற்பட்ட தர்மாத்மா அப்படிங்கிறது வெவ்வேறு லோகங்கள்லாம் பேசப்படுறது. சொர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சு கீழலோக நாகலோக பர்யந்தம் எல்லா இடங்கள்லையும் அவருடைய புகழ் வியாபிச்சிருக்கு. பேர்பட்ட தர்மாத்மா, மகாத்மா அந்த ராஜா. சந்தோஷப்பட்டா, பெண்ணை அரவணைச்சு வளர்த்துன்னு வரா, கர்ப்பம் நாலொரு மேனிமா வளர்ந்துன்னு வந்து 12 மாசம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கிற. காலேன சேயம் சுஷுவே குமாரம் ஸ்வதேஜசா வன்னிமி வஜ்வலந்தம். நல்லதான ஒரு காலத்துல ஒரு ஆண் புத்திரன் பிறந்தான். பிறந்ததுமே நாகராஜனுக்கு பரம சந்தோஷம். அந்த குழந்தைய அப்படி பார்த்தா நெருப்பு மாதிரி ஜொலிக்கிறான், தக 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 வன்னிமி வஜ்வலந்தம்ங்கிற. அப்படி ஜொலிக்க மாதாமகனாக அம்மாவடி தாத்தா இல்லையா நாகராஜன், அவர் தான் அவனுக்கு வேண்டியதான எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்ய வேண்டிய காலங்கள்ல அதை நடத்திண்டே வரார். மாதாமகா தஸ்ய புஜங்க ராஜா சகார சம்ஸ்கார மதோச்சிதஞ்சே. இவன் ராஜகுமாரனா இருக்கிறதுனால 9 வயசுல அவனுக்கு பூணல் போட்டு வச்சு பண்ண வேண்டிய சொல்லிக் கொடுக்க வேண்டியதான அத்தான பாடங்களையும் சொல்லி கொடுத்து, வில் வித்தை வாழ் வித்தை, யானை ஏற்றம் குதிரை ஏற்றம், போர்களை நடத்தின்னு போக வேண்டியதான விதானம், ராஜ்யத்தெல்லாம் எப்படி பரிபாலனம் பண்ணணும், என்னென்ன குற்றம் பண்ணால் என்னென்ன தண்டனைகள், என்னென்ன நீதிகள், எல்லா விஷயங்களையும், ராஜ நீதி, ராஜ தர்மம், ராஜ சூக்ஷ்மம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே போக, விறு 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 விறுன்னு எல்லாத்தையும் அதிகரித்தான். ஆளுக்காளான புள்ள, நல்ல தர்மசாலியான புள்ள. இவனை ஜெயிக்கிறதுக்கு உலகத்தில் ஒரு பலசாலி கிடையாது. அப்பேற்பட்ட மகாபல பராக்கிரமசாலியாக விளங்கினான். அவனுக்கு தொண்டமான் அப்படின்னு பேர் வச்சான். தொண்டமான்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வர்றா, நல்ல ஒரு தேஜஸ்வியா இருக்கான் அந்த தொண்டமான். இது நாள் வரையிலும் அம்மா கிட்டக்க தான் வளர்ந்துன்னு வரான். அம்மாவுடைய அரவணைப்பு தாத்தா, அம்மா தாத்தா கிட்ட தான் வளர்றான். இன்னும் அப்பா யாருன்னு கூட தெரியாது. அப்படியே வளர்ந்துன்னு வரச்சேவே பாடங்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்து, ஆளுக்காளான பையன் ஆயிட்டான்.
அப்படி இருந்துட்டு இருக்கச்சே. அவ அம்மா கிட்டக்க ஒரு நாள் கேட்டா, அம்மா அப்பா அம்மா எல்லாரையும் தெய்வமா மதிக்கணும்னு வேதம் சொல்றதே, அம்மாவாகிய உன்னை நேர பார்க்கறேன், உன்னை வணங்குறேன், உன்னை பூஜை பண்றேன், அப்பா அவரை தெய்வமா மதிக்கணும்னு வேதம் சொல்றதே, அப்பா யாருமா எங்க இருக்கா அப்படின்னு மெதுவா இப்பதான் கேட்கறான். இவ்வளவு வருஷமா எடுத்து ஒரு நாள் கூட கேட்கல. இமே நீ உனக்கு பாடங்கள்லாம் முடிஞ்சிடுத்து அப்படின்ன உடனே இப்பதான் அப்பா யாரு எங்க இருக்கார் அவ்வளவு பண்பு. அம்மாவா சொல்லுவா அம்மாவா சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, இப்ப கேட்டானோ இல்லையோ, சரியான சமயம் வந்துருத்து, சமயம் வந்தா சொல்லலான்னு காத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா சோழ ராஜன் பூமியில போனியானா அங்க சோழ தேசத்துல இருக்கார், அவர் தான் உங்க அப்பா நேரம் கிளம்பிப்போம் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ. அதுக்குள்ள அந்த நாகராஜன் வந்தார், அப்பா உனக்கு ஏத்த கன்னிகை இவதான், இவளையும் கூட அழைச்சுன்னு அங்கேயே அழைச்சின்னு போய் உங்க அப்பா கிட்டக்கே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். தனக்கு தகுந்த கன்னிகையும் அழைச்சின்னு நேரம் கிளம்பி வரான். வீராதி வீரன் மகாத்மா. அவ அம்மா கிட்ட கேட்டா, அம்மா நீ வரலையா? நான் வரலப்பா, உங்க அப்பாவோட நான் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சு போயிடுத்து, இனிமே நீ போ, உன்னை கொடுக்குறேன்னு நான் ஸ்வாக்கு கொடுத்துருந்தேன், உன்னை அனுப்பிச்சு விடுறேன் போ அப்படின்னு சொன்னா கிளம்பி வந்துட்டான். நேரம் வந்தானோ இல்லையோ, தோல்ல ஏந்தின பெரிய வில்லு, இந்த பக்கம் பார்த்தா அம்புரா தூணியத்துல பல அம்புகள், உருண்டு திரண்ட புஜங்கள், பார்த்தா இவனை பார்த்தாலே சாட்சாத் ராமர் வராரோ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ரூப சௌந்தர்யம், ஜல் 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 ஜல்னு கம்பீரமா நட போட்டு வரா. ராஜ்ய சபையில உட்காந்துருக்கார் ராஜா, சோழ ராஜா. இவன் உள்ளுக்குள்ள வந்தா எல்லாரையும் உள்ள விட மாட்டாளே சபைக்குழுக்குள்ள, அங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் தடுப்பா இல்லையா, இவர் ஒத்தரும் தடுக்க முடியல. இவனை பார்த்தாலே எல்லாருக்கும் நடுக்கம் வருது. அது மட்டும் இல்லை, இவனை பார்த்தா நேரம் ராஜாவே திருப்பி வராரோன்னு தோணும். இப்போதானே உள்ளே போனார், அதுக்குள்ளே எங்கேருந்து ராஜா இப்படி வரார்? சித்தமனாடி பார்க்கச்சே ராஜா கொஞ்சம் வயசானவராக இருந்தார், இப்போ எப்படி இளமையானார், ஒன்றுமே புரியலையே, இது ராஜாவா இது என்னது, பிரமையா ஒன்றும் புரியலேன்னு அவன் அதில் மயங்கி போனவன் தான் என்ன நடக்கிறதுனே புரியல. இவன் மாட்டுக்கு ஜல் 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 போய போயிட்டான். உள்ளுக்குள்ள நேரம் சபையில் வந்து அப்படி நின்றானோ இல்லையோ, அங்கே இருக்கிறவ அத்தனை பேர் அப்படி திரும்பி பார்க்கறா, பார்த்தவா அப்படியே பார்க்கறா, யாரு வேற யாருன்னு தெரியலையே, யாரு யாரு அப்படியே பார்க்கறா. இது பார்த்தா அப்படி பார்த்தா பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்து இருக்கிறவரும் மகா தேஜஸ்வியமாக இருக்கிறவரை பார்த்தோன்னே இவர் தான் ராஜான்னு புரிஞ்சிருது. சொல்லணுமாண்ணா இவர் தான் ராஜான்னு கேட்கணுமா? நேராக புரிஞ்சுண்டா விறுவிறுன்னு வந்து சாஷ்டாங்கமாக அப்படி விழுந்து சேவிச்சா, கை குவிச்சா, யாருப்பா நீ? இந்த ராஜாவுக்கு பார்த்தா தூக்கி வாரி போடுறது, யாருன்னு புரியல. தன்னையே ஒரு எதிர்க்க ஒரு பிரதிமை பண்ணி வச்சா மாதிரி, எதிர்க்க ஒரு பொம்மையாக கொண்டு வந்து வச்சா மாதிரி இருக்கு, அப்படியே உரிச்சு வச்சிருக்கு ஜாடை. ஏன்னா நம்மள மாதிரியே இருக்கான், என்னதுன்னு புரியலையே, யார் இவன், என்ன பையன், புரியலையே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். இவனுடைய சிரிப்பு, அந்த கண்கள் இதெல்லாம் பார்த்தா ஞாபகம் திடீர்னு வந்தாமா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பொண்ணோட நாகக்கன்னிகை கல்யாணம் பண்ணிட்டோமே, அவளாட்டமே சிரிக்கிறானே, கண்ணெல்லாம் பார்த்தா அவனாட்ட அவளாட்டமே இருக்கே, இது என்னது? ஒருவேளை அவளுக்கும் நமக்கும் போகிற, அவளும் கர்ப்பவதியாகி போய் 20 வருஷம் ஆயிடுச்சு, இந்த பையனை பார்த்தா 20 வயசு இருக்கும்னு தோன்றது, ஒருவேளை அவளுக்கும் நமக்கும் பிறந்த பையனாக இருப்பானோ, யாரும் தெரியலையே யாரும் தெரியல, இப்படி தேஜஸ்வியாக இருக்காரே அப்படின்னு நினச்சி நினச்சி பார்த்து, அப்பா யாருப்பா நீ அப்படின்னு கேட்டான். உடனே அவன் சொன்னான், ராஜன்னு 20 வருஷங்களுக்கு முன்னாடி காட்டில் ஒரு நாகக்கன்னிகையை கல்யாணம் பண்ணிண்டீரே, அந்த நாகக்கன்னிகைக்கும் உமக்கும் பிறந்ததானவன் தான் அந்த புத்திரன்தான் நானு, என் பெயர் தொண்டவான். படிக்க வேண்டியதால் அத்தனை பாடங்களையும் படித்து முடிச்சுவிட்டு எங்கள் தாத்தாவான நாகராஜர் இப்போ நேரம் உங்ககிட்டக்க வர சொல்லி அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னு சொன்னானோ இல்லையோ. ஐயோ இப்படி வந்துவிட்டானே, இந்த பக்கம் பார்த்தா 100 புள்ள வேற இருக்கான், அவன் இவன் என்ன நினச்சிப்பான், இன்னும் 1000 சிந்தனை வரணும் என்ன, அதெல்லாம் கவலையே படலை. ராஜா தர்மாத்மா, இப்போ இவனுக்கு சொத்தை கொடுக்குறதா அவனுக்கு சொத்தை கொடுக்குறதா என்ன பண்ணுறது, இவ்வளவு சிந்தனை பண்ணணும் என்ன, ஒரு சிந்தனையும் படலை. அப்பா குழந்தை அப்படின்னா சேர்த்து கட்டின்டா. இந்த ராஜா அப்படி கட்டின்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த ராஜாவுடைய 100 குமாரன் இருக்கான் இல்லையா, அவன் இவனோட சின்னவன் தான், தம்பி தான். அவனை அவன் பார்த்த உடனே அண்ணா அப்படின்னா நேர காலில் வந்து விழுந்தான். அப்பா அரவணைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பையனும் புரிஞ்சுட்டான் பாருங்க, நம்ம அண்ணா அப்படின்னு புரிஞ்சுட்டு அவன் காலில் விழுந்து மரியாதை பண்ண சேர்த்து கட்டின்டான். தம்பி இப்படி எனக்கு ஒரு தம்பி இருக்கேன்னு தெரியலையேப்பா அப்படி சந்தோஷப்பட்டான். உடனே ராஜா கேட்டான், இந்த பொண்ணு யாருப்பா, எங்கள் தாத்தா இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சா,
நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதான் முறைன்னு சொல்லி இவளை அனுப்பிச்சு விட்டுருக்கார் அப்படின்ன உடனே ராஜா தகுந்த முறைப்படி அவளுக்கு அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் இவனுக்குமா கல்யாணம் பண்ணி வச்சு, பையன் வந்த உடனே ஆளுக்காளான பையனாக இருக்கச்சு அவனுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணும், சேர்ந்தே இருப்பான்னு சொல்லிவிட்டு திருதராஷ்டிரம் நாட்டை பின்னாடி சண்டையை வரவழைக்க கூடாது. திருதராஷ்டிரம் இருக்கானே பாண்டவ கௌரவாளுடைய அப்பா, சொத்தையே பிரிக்க மாட்டேன்னு உட்காண்டிருந்தான். 1.5-2 வருஷமாக உட்காந்து ஒரே வாதம், நித்தியம் பேச்சு நடக்கும், கேட்டு கேட்டு நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு சபை கலையலாம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம்னே கழிச்சுன்னு கிடந்தான். அப்படி கிடையாது, இந்த ராஜா தர்மாத்மா வந்த உடனேவே தன்னுடைய ராஜ்யத்தை ரெண்டாக பிரித்தார். தொண்டமான் அப்படி தொண்டை மண்டலம்ங்கிறதான பிரதேசத்தை நீ அரசாட்சி பண்ணு, விச்சிருக்கிறதான இந்த சோழ தேசத்தை இந்த பையன் அரசாட்சி பண்ணட்டும் அப்படின்னு ரெண்டாக சொத்தை பிரித்து அந்த அந்த பிரதேசத்துக்கு அவனை ராஜாவாக முடிசூட்டி வச்சு ஜல்லுன்னு அனுப்பிச்சான். வேண்டியதான தன கோஷம், தானிய கோஷத்துலேருந்து எல்லாத்தையும் சொத்துக்கள் கஜானாக்கள்லாம் எடுத்துன்னு போக சொல்லி வேண்டிய படையாட்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு தனி ராஜ்யத்தை நீ ஸ்தாபிச்சுக்கோ அப்படின்னானோ இல்லையோ, அப்போ அப்பா கிட்டக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பினான் அந்த தொண்டமான். ஜில்லு 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 ஜில்லுன்னு அங்கேருந்து வந்து இப்போ அந்த திருப்பதி மலை இருக்கே அதுக்கு கீழே நாராயணபுரி அப்படிங்கிறதான அந்த இடத்துல பெரிய ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணிட்டு ராஜ்யம் ஸ்தாபிச்சுட்டு அரசாட்சி பண்ணுறான். ஆச்சரியமான ராஜாசமாஸ்லிஷ்ய சுதம் பிரகிருஷ்டம் பப்ரச்சபத்ரம் பிரதத உச்ச ராஜ்யம். அம்மாலாம் எப்படி இருக்காப்பா, உங்கள் தாத்தாலாம் சௌக்கியமா, எல்லாரும் நன்னா இருக்காளா அப்படின்னு குசலம் விசாரிச்சா உடனே இந்தாலும் ராஜ்யத்தை கொடுத்து சொல்றார். பப்ரச்ச பத்ரம் பிரததௌச்ச ராஜ்யம், உடனேவே ராஜ்யத்தை கொடுத்தான், ராஜாவாயிட்டான். சேஷாத்ரி சானோ நிஜ ராஜ்யமேஷ சம்ஸ்தாபயாமாச ததோ மகாத்மா ஸ்வதர்ம நிஷ்டான் நிகிலாஞ்சனாம்ச்ச ரரக்ஷ ராஜா த்வருரஞ்சயன் குணைஹி. ஒவ்வொரு ஜனங்களையும் அப்படியே தன்னுடைய குணங்களால அப்படியே ஆகர்ஷிக்கிறான். இப்படி ஒரு ராஜா நமக்கெல்லாம் கிடைச்சிருக்காரு, பேர்பட்ட ராஜா, இப்படி ஒரு குணவானா கிடைச்சிருக்காரு, இப்படி தர்மாத்மாவா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறான். இந்த ராஜ்யம் இவன் அரசாட்சி பண்றது எப்படி இருக்குன்னா ராமருடையதான ராஜ்யம் போல இருக்கு. அரசாட்சி கிடைச்சிடுத்து ராஜாவா ஆயிட்டான். உடனேவே ஒரு திக்விஜயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா தன்னுடைய சேனையை கிளப்பிண்டு நேராக கிளப்பிட்டான். யாத்திரை, பெரிய யாத்திரை, ஒரு ஒரு ராஜ்யமா ராஜ்யமா தாண்டி தாண்டி எல்லா ராஜாக்களோட போரிட்டு ஜெயிச்சுட்டே போறான். எங்க போனாலும் வெற்றி தான், எனக்கு தோல்வியே கிடையாது. பாரத தேசம் முழுக்க ஒரே ராஜ்யமாக கொண்டு வந்துட்டான். அது சோழ தேசமும் உண்டு இல்லையா, சோழ தேசத்துக்கிட்ட வரவே இல்லை. ஏன்னா சொந்த தம்பி நாங்க அரசாட்சி பண்றான், அவங்ககிட்ட போய் சண்டையை பண்ணி சொத்தையா பிடுங்க போறான், விட்டா இருக்கிறது சேர்த்து கொடுப்பானே தவிர புடுங்குறவன் கிடையாது, அப்பேற்பட்ட குணவான். அவனை விட்டு விட்டு பெரிய ராஜ்யமாக ஆக்கிண்டு பெரிய ராஜாவாக சக்கரவர்த்தியாக விளங்குறான். இப்படியே இருந்துருக்கிற சேவே, ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் அரசாங்கத்துக்கு சொந்தமான பசுமாடுகள் உண்டு, அவைகளை மேய்க்கிறதுக்கு 100 கணக்கான இடையர்கள்லாரும் இருக்கா, மாடை பற்றி நல்லா பரிச்சயமாகி பழக்கமுடையவர்கள் அவளாரும் நித்தியம் அவங்க மாடுகளை கவனிச்சுக்கிறதும், அரசாங்கத்துக்கு இவ்வளவு குடம் பால் கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு, நித்தியம் 1000 குடம் பால் கொண்டு வந்து கொடுப்பா வழக்கம். இந்த 7 மலை இருக்கே அதில் அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கு கோகுலம், அந்த 7 சப்தமலை அந்த திருவேங்கட மலைக்கு இந்த பக்கத்தில் ராஜ்யம், அந்த மலையில் அப்படி ஏறி வந்து தான் இவ கொடுத்துட்டு திருப்பி சாயங்காலத்துக்குள்ளே போயிடுவா. நித்தியம் வழக்கம் அவளுக்கு, விறுவிறுன்னு ஏறுவா, விறுவிறுன்னு இறங்கிடுவா, வழக்கம். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கா, நித்தியம் கொடுத்துட்டு இருக்கா, அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கச்சேவே ஒரு நாள் திடீர்னு அந்த மலையில் ஏறி வந்து இப்போ அந்த சுவாமி புஷ்கரணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குளத்தினுடையதான தென்மேற்கு மூலையில் அங்கே ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது, புளிய மரத்துக்கு கீழே ஒரு பெரிய கரையாம்புத்து இருக்குது, அந்த இடத்துக்கிட்டக்க எல்லா இடையர்களும் தங்கள் தலையில் 1000 குடம் பாலை வச்சுன்னு வரா இல்லையா, வந்துட்டே இருக்கச்சேவே திடீர்னு பார்த்தா எல்லார் தலையில் இருக்கிற குடம் பால்களும் குடமும் விரிசல் விட்டு அத்தனை பாலும் ஒழுகி நேரம் அந்த புத்துக்குள்ளே போய் விழுது. சின்னடா அது அதிசயமாக இருக்குது, இந்த இடத்துல வரைச்ச மட்டும் எல்லா குடமும் விரிசல் விடுறது என்ன புரியல. சரி இன்னைக்கு குடமே கொடுக்க வேண்டாம், நாளைக்கு 2 குடமாக சேர்த்து கொடுத்துருவோம், 1000 குடத்துக்கு பதிலாக 2000 கொடுத்துடலாம் அப்படின்னு மறுநாள் 2000 கொண்டு வந்தா குடம், 2000 குடமும் உடஞ்சி போய் அத்தனை பாலும் கொட்டி போயிடுத்து. 3வது நாள் 3000 குடம் பால் கொண்டு வந்தால் 3000 பாலும் கொட்டி போயிடுது குடம் பால். இனிமே சொல்லாமல் இருக்கக்கூடாது ராஜா கிட்ட, பெரிய குற்றம், ராஜா கட்சியில் தண்டிச்சு விடுவார், இனிமேவாத போய் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நேராக இந்த பக்கம் அரண்மனைக்கு இறங்கி வந்தார்கள். நேராக வந்த உடனேவே ராஜா கேட்குறா, எங்கே 3 நாளாக பாலை காணோம்,
ஏன் கொண்டு வரல அப்படின்னு கேட்டான். ஐயோ ராஜன், அச்சட தெய்வம் உன்னதி ஐயா ஆச்சரியமே மணி வீவையா. ஹே ராஜன் தொண்டமான், அந்த மலை மேல ஏதோ ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு, ஏதோ ஒரு தெய்வம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் என்னாச்சு? இல்லை நாங்கள் அந்த வழியாக வரும்பொழுது வச்சின புடுத்தானே ஆ கும்ப முழுவரிக்கு ஸ்வச்சமைன பாலு படி போயினதையா அச்சட தெய்வம் உன்னதி ஐயா. அங்கே ஏதோ தெய்வம் இருக்கு. நாங்கள் எடுத்துட்டு வந்த அத்தனை குடம் பாலுமா மூணு நாளாக வரிசையாக உடஞ்சி உடஞ்சி பாலெல்லாம் கொட்டும். என்னன்னு புரியல மகாராஜா, அங்கே ஏதோ ஒரு தெய்வ சாநித்தியம் இருக்குது, அது என்னதுன்னு நீங்கள் தான் விசாரணை பண்ணணும் அப்படின்னாலோ இல்லையோ. சரி, இது ஒன்றும் புரியலை, நம்ம மனசுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயமா தோன்றது. சரி பார்ப்போம், நான் விசாரிக்கிறேன் என்னன்னு விசாரிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சானோ இல்லையோ. அவள் எல்லாரும் இவனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி போனால் சரி கொஞ்ச நாள் ஆயிருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு குரவம் வரான், வரச்சியமே பார்த்தா நில கொள்ளாமல் வரான். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ட்டு வரா, கண்களில் கண்ணீர் பெருகிறது, உடம்பெல்லாம் சிலுத்து கிடக்கு. ஏய் யாருப்பா நீ, என்ன வேணும், என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டா ராஜா. கோவிந்தா கோவிந்தாங்கெல்லாம் ஒன்றும் புரியல அவனுக்கு. உடனே அவனுக்கு முதல்ல கண்ணீர்லாம் தெளித்து கொஞ்சம் சமாதானப்பட்டு, என்னாச்சு ஏன் இப்படி விபரீதமாக நடந்துக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு ராஜா கேட்டானோ இல்லையோ. சொல்கிறான், அவன் ஒரு வேடுவன், காட்டில் வாழக்கூடிய ஒரு வேடுவன், குறவன், காட்டிலேயே இருக்கக்கூடியவன் தான். அவன் அங்கே நிறைய தென புவனம் வச்சுருக்கான், தென பயிர் பண்ணியிருக்கான். அழகு அந்த திருப்பதி மலைகளெல்லாம் நல்லா வளையும், விவசாயம் நல்லா நடக்கும், அது தென போன்றவர்கள்லாம் நிறைய வளையும். அதுதான் அந்த திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியங்கு மாத்திர பிரியபக்ஷனேன பிரீனாசிச்சத்துவம் அப்படிங்கிறார். பிரியங்குன்னு தென, தென மாவில் தான் மாவளக்கு கூட போடுவா, திருப்பதி பெருமாளுக்கு மாவளக்கு போடுவாளே அது தென மாவு தான். பகவானுக்கு அதான் திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும், தேன் தினை மாவு இதெல்லாம் தான். அப்படி இருக்கிறச்சி அந்த தென புவனம் போட்டிருக்கான் இவன், பெரிய தினை நிறைய போட்டிருக்கான். திருப்பதி மடியில் மலையில் ஒரு சௌகரியம் என்னன்னா, ஏறு பிடிச்சி உழணுங்கிறது கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன்னா மலை ஒன்று, ரெண்டாவது அடிக்கடி மழை பெஞ்சு பெஞ்சு அந்த மண்ணெல்லாம் அப்படியே பொல 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 பொலன்னு இருக்கும். இதில் வேற அங்கே காட்டு பன்றிகள்லாம் ரொம்ப நிறைய உண்டு, இங்கே அங்கேயும் இங்கே அங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு அந்த காட்டு பண்ணி அலைய அலைய அந்த கால் பட்டுப்பட்டே அந்த பூமி பூரா உழுதா மாதிரி ஆகிடும். அப்புறமா இவன் என்ன பண்ணான்னா, வெறும் அந்த தினைய தூக்கி அந்த விதையெல்லாம் வீசினா போகிறோம், தானே ஜிலு 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 ஜிலுன்னு வளர்க்கும். ஓங்கு பெறன் சென்னல் ஊடு கையலுகளை அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறது போல் எல்லா சென்னல்களும் அப்படி வீசு கவரி வீசுங்கிறாள், அது மாதிரி அங்கே எல்லா தானியங்களும் அப்படி வளையும். எப்போ திருவேங்கடமுடியான் சாநித்தியம் சூக்ஷமாக வந்தாரோ அப்பையிலேருந்தே அந்த மலையை சுபிக்ஷமாக எடுத்து, அதுக்கு முன்னாடி தான் வறட்சியாக இருந்ததெல்லாம் சுபிக்ஷமாகிட்டதுனால நல்ல வளைச்சல் வரும். ஆனால் இந்த குறவர்கள் தானே, ஆனால் இவங்களுக்கு பரம்பரை வழக்கம் என்னடான்னா, அந்த தினவு வனத்தில் முதல்ல அறுவடை ஆச்சுன்னா அந்த தானியத்தை எடுத்து அதை எல்லாத்தையும் பக்குவம் பண்ணி அதை பொங்கலாக பண்ணி அங்கே இருக்கிறதான அந்த திருவேங்கடமுடியான் அர்ச்சாவதாரமா இல்லை, சூக்மமாக தான் பகவான் இருக்கார், ஆனாலும் அந்த பகவானுக்கு அப்படின்னு பொங்கல் படைச்சி விட்டு தான் அதில் அப்புறமா தாங்கள் எடுத்துப்பான். முதல்ல திருவேங்கடமுடையானுக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டான். இது திருப்பதி வட திருப்பதி திருவேங்கடத்தில் இந்த பழக்கம் உண்டு இல்லையா, இதே பழக்கம் தென் திருவேங்கடமாக இருக்கக்கூடிய அழகர் கோவில்லையும் மதுரை அழகர் கோவில்லையும் இந்த பழக்கம் உண்டு. வைகையில் இறங்குறாரே அழகர் சித்திர மாசம், அந்த உற்சவத்திலலாம் பார்த்தா அவரவர்கள் விளைச்சல் அறுவடை ஆகிருக்கும், தை மாதம் தானே அறுவடை ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா தானியத்தையும் கொண்டு வந்து அதில் முதல்ல அழகுமலையானுக்கு, அழகுமலையானுக்கு கோவிந்தா அப்படின்னு தான் வைப்பான் முதல்ல எடுத்து. அதுக்கப்புறமா தான் ஒன்று ரெண்டுன்னு படி அளப்பா, அதில் தங்களுக்கு வீட்டுக்கு எது வியாபாரத்துக்கு எது எல்லாத்தையும் பிரிப்பான். அந்த எடுத்து வச்சதான நெல்லை அப்படியே தனியாக வச்சுருந்து அதில் சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் வரைச்சே அவரவர்கள் தாங்கள் தாங்கள் பொங்கல் வச்சு அந்த அந்த அரிசியில் அதை பகவானுக்கு சமர்ப்பித்து பகவான் அந்த சுந்தரராஜன் க்ஷேமமாக இருக்கணும்னு பல்லாண்டு பாடுவா. இன்றைக்கும் நடக்கிறது அந்த உற்சவம், எல்லா ஜனங்களும் அங்கே பொங்கல் வச்சு பகவானுக்கு அர்ப்பிக்கிறது இன்றைக்கும் நடக்கிறது. இது இன்றைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்த வழக்கம் இல்லை, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாழ்வார் இந்த வைபவத்தை பாடுறார்.
புனத்தினை கிள்ளி புதுகவி காட்டி உன் பொன்னடி வாழவென்று இனக்குறவர் புதியதுண்ணும் எழில் மாலிரும் சோலையதே. புனத்தினை புதியதான அந்த தினைகள் எல்லாத்தையும் அந்த தானியங்கள் எல்லாத்தையும் கிள்ளி அறுவடை பண்ணி புது ஹவி, ஹவினா பொங்கல், ஹவி காட்டி உன் பொன்னடி வாழ்க, பொன்னடி வாழ்க அப்படின்னு பல்லாண்டு பாடுவாளாம். பெரியாழ்வார் தான் முதல் முதல்ல பல்லாண்டி ஆரம்பிச்சு வச்சார். ஆனால் இவாளாரும் பார்த்தா அதுக்கு முன்னாள்லேருந்தே பரம்பரை பரம்பரையா, பரம்பரை பரம்பரையா அப்பன் பிள்ளைக்கு சொன்னான், பிள்ளை பிள்ளைக்கு சொன்னான்னு பரம்பரையா அப்படி பல்லாண்டு பாடுறதும் பகவான் கிட்ட பக்தி பண்ணுறதுமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த பக்தி. அழகர் கோவிலில் இருக்கக்கூடியதான ஜனங்களுடையதான பக்தி அலாதி, அது எங்கேயுமே போய் பார்க்க முடியாது. பிரத்யட்சமாக வந்து பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி உற்சவம் உயிரை கொடுக்கவும் துணிவா அழகர் கோவில் பக்தர் அப்படிப்பட்டவா. அதுபோல் இங்கே திருப்பதியிலையும் அந்த வழக்கம் ரொம்ப ஜாஸ்தி உண்டு பக்தி. அந்த குறவர்கள் பரம்பரையிலேயே அந்த வழக்கம் இருந்திருக்கு. இந்த குறவன் அதை மாதிரி தினபுவனம் போட்டு நல்லா விளைஞ்சிருக்கு. அறுவடை பண்ண வேண்டிய சமயம். ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் காரியம் இருந்தது வீட்டில், அதுக்காக வந்து தன்னுடைய பையன் சின்ன இன்றைக்கெல்லாம் அந்த 5 வயசு 6 வயசு பையன், அவன் டே பையா தினைய புவனத்தை பார்த்துக்கோடா அப்பம் போய் வீட்டில் காரியம் இருக்குது முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா, சரிப்பா சீக்கிரமாக வந்துடுறேன்டா அப்படின்னா, சரி. இந்த பையன் அவங்க ஒரு பெரிய திண்ணை போட்டிருக்கா, அதில் ஏறி உக்காண்டான், கையில் கவுன்களில் சின்ன சுற்றி சுற்றி பார்க்குறான், பறவைகள்லாம் வராதபடிக்கு இப்படி அடிக்கிறதும் இப்படியே உட்காந்து பார்த்துக்கிறான் புவனத்தை. இருந்துட்டே இருக்கிறச்சேவே இவன் போனான் இல்லையா, போனோமா காரியத்தை பார்த்தோமா திரும்பி வந்தோமான்னு வர வேண்டாமா, போனா இந்த காரியம் அந்த காரியம் எங்கேயோ சுற்றினா கடைசியில் சாப்பிட்டா கொஞ்சம் படுத்துட்டானோ என்ன பண்ணானோ தெரியல, நாழி ஆண்டே போயிடுறது, உச்சிகாலம் ஆயிடுச்சு. இந்த சின்ன பையன் தானே பசியோட உட்காந்து உட்காந்து அப்பா வந்துருவா அப்பா வந்துருவான்னு பார்த்தா வரல, பசி முத்தி போய் தாங்க முடியாம, சரி இவ்வளவு தினம் இருக்கே நம்ம அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு. இந்த பையனுக்கு அதெல்லாம் தெரியாது, அப்பா என்ன நியமத்தில் இருக்காருன்னு தெரியாது. நேரம் இவன் மாட்டுக்கு அங்கேருந்து ஒரு தென்னை அந்த தென்னை கதிரை அறுத்து அதுலேருந்து அந்த தானியத்தெல்லாம் அப்படியே தட்டி எடுத்து பதப்படுத்தி நல்லா தேய்ச்சி விட்டு அப்படி அதில் இருக்கிறதான தூசுகள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு எடுத்து வாயில் போட்டுக்கலாம்னு அப்படி போனால் அந்த சமயமாக வப்பங்காரம் வந்துட்டான். உண்டாந்தடியை தூக்கின்னு வந்தான். அடேய் பையா என்ன காரியம் பண்ண போன நீ, ஏம்புள்ளையா பிறந்து அழுகும் அந்த திருவேங்கடமுடையானுக்கு படைக்காம அது எப்படிடா நீ வாயில் போட போச்சு, அப்பா நான் சாப்பிடலப்பா கீழே போட்டேன் நான் சாப்பிடலை சாப்பிடலைங்கிற அந்த பையன், அது என்னமா நீ தொட போச்சு, திருவேங்கடமுடையானுக்கு படைக்காம அது எப்படி நீ எடுக்கலாம், அடிக்க போயிட்டான் சொந்த பிள்ளையா, அது பிள்ளையா இருந்தானே யாரா இருந்தானே, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான்னு அடிக்க போயிட்டான், குண்டாந்தடி எடுத்து அடிக்க போயிட்டான். அந்த சமயத்துல அப்பா அப்பா என்ன அடிச்சிடாதேன்னு இந்த பையன் பயந்துட்டு இருக்கான் கத்துறான். இந்த புக்கில் பார்த்தா அங்கேருந்து மூணாவது ஒரு குரல் கேட்கறது, எனக்கு நெய்வேத்தியமாயிற்று. யார் இப்படி சொன்னா அப்படின்னு திரும்பி பார்க்கறான், பார்த்தா வெள்ள வெளியேல்னு ஒரு பன்னி அங்க மேஞ்சின் இருக்கு. அந்த நில தினைய தினபுவரத்தில் அப்படி தினையை கடிச்சு சாப்பிட்டு இருக்கு. சொந்த புள்ள அவன் வாயில போட்டு விடல, போட்டுக்கு போனதுக்கே உன்னை விட்டேனா பயலையில அடிக்க போவான்னா பண்ணிய சும்மா விடுவானா, ஒரு வராகம் சும்மா விட்டுருவானா. இவங்கிட்டக்க வந்த கோபம் ரெட்டிப்பா கலந்து அந்த பன்னி மேல கோபத்துல பாய, பன்னி ஓட தடியால அடிக்க இவன் துரத்த, அது ஓட இவன் துரத்த, அது ஓட இவன் துரத்த, இங்க ஓடி அங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி அந்த பன்னி நேர வந்து எந்த ஒரு புத்துல 1000 குடம் பாலும் உடஞ்ச அந்த குடங்கள்லாம் பால் கொட்டித்தோ அதே அந்த கரையாம்புத்து சின்ன ஓட்டை இவ்வளோன் இருக்கிற ஓட்டைக்குள்ள இவ்வளவு பெரிய பன்னி உள்ள போக முடியுமான்னா ஒரே பாய் பாஞ்சது உள்ள போய் மறைஞ்சு போயிடுது. உண்மை புரியல அவனுக்கு, இது நினைது கணக்கான அப்படி தேய்ச்சிக்கிறான், நம்ம என்ன சொப்பனம் காண்றோமா இல்ல நச்சந்தானா, கிள்ளி பாத்துக்கிறான் இல்ல வலிக்கிறத, சொப்பனம் இல்ல நச்சமாவேதா, இவ்வளவு பெரிய பண்ணி எப்படிடா உள்ள போச்சு, எப்படி உள்ள போக முடியும் ஒன்றும் புரியலையே. அது போட்டான், ஒரு பன்னி எங்கேயாவது மனுஷ பாஷையில பேச முடியுமா, எனக்கு நைவேத்தியம் ஆயிடுச்சுங்கிறதே எப்படி சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும், புரியலையே புரியலையேன்றா. இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆவேசம் வந்த மாதிரி ஆச்சு, கோவிந்தா 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 கோவிந்தாங்கிறான். அவனுக்கே நல்லா புரியல,
என்ன பண்ணுறதுன்னு இப்படி பார்த்து ராஜா கிட்டக்க போய் சொல்லுவோம், இதில் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு அவன் ஓடி வந்து சொல்கிறான். ராஜன்னு பிரகடமை ஓக்க வராகம் வச்சி பிரியமு தோ பிரியங்கு தானியமு பக்ஷிஞ்சி பிரமமு தோ கல்பிஞ்சி மாகு வல்மீகமம் பிரவேசிஞ்சி அதிருஷ்யமுகா போயேனையா. பிரமையை உண்டாக்கிடுத்து அந்த பண்ணி, எனக்கு பிரமையை உண்டாக்கின்னு நேரம் அந்த புத்துக்குள்ள போய் பிரவேசிச்சுடுத்து ராஜன்னு. இது என்னதுன்னே புரியலையே, ஆச்சரியப்படுறான், இப்படி ஒன்று இருக்கு நடந்தது, நீங்கள் அதெல்லாம் விசாரிக்கலாம், அங்கே ஏதோ ஒரு தெய்வம் இருக்குது விசாரிக்கணும் அப்படின்ன உடனே ராஜாவுக்கே ஒன்றும் புரியல. என்னடா அது, இப்போ தான் இடையர்கள்லாம் வந்து சொல்லிட்டு போனால் கோபர்கள்லாம், அதுக்குள்ள வந்து இவன் வந்து சொல்கிறான், அதே இடமா இருக்குது, அதே அடையாளங்களை சொல்கிறான். சரி, எனக்கு ஏதோ விசேஷம் இருக்க போடுது, சரிப்பா நாங்கள் என்னன்றதை கவனிக்கிறேன், நீ எங்கே இருக்கையோ அந்த இடத்த சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னான். உடனே அவன் தான் இருக்கிறதான இடத்த குறி அந்த அடையாளங்களெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டான். மந்திரிமார்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தா அவளுக்கும் ஒன்றும் இவனை விட அவளோட குறைச்சல் தானே, இவனுக்கு இருக்கிறதான பக்தியை விட அவளுக்கெல்லாம் பக்தி கொஞ்சம் குறைச்சல் அப்படி சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு பக்தன் இவன். புரியல அவளுக்கும், சரி நமக்கு புரியாத விஷயம் தெய்வத்துக்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிருந்தான். நேராக போய் அன்னைக்கு ராத்திரி படுத்துருந்தான் ராத்திரி சொப்பனம், திவ்யமான ஒரு சொப்பனம். பொதுவாகவே பகவான் முதல்ல சொப்பனத்தில் தான் வருவான், அதுக்கப்புறமா தான் யாரோ மாதிரி ரூபத்தில் வருவான், பிற்பாடு நேருக்கு நேர் பகவான் தானே வந்து காட்சி கொடுப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தகுதியை ஏற்றி ஏற்றி பரிபக்கம் வந்தவுடனே தான் நேராக வருவான். பகவானை பார்த்தா தாங்குற சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தி வந்ததும் பகவான் நேரம் வந்துடுவான் அப்படிங்கிறது தான் பகவத் சாட்சாத்கார கிரமம்.